பிஸ்னஸ் உமன். நாள் முழுக்க பிஸியாக இருப்பா. வீட்லேயும் அவளுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஷனாயா கிட்ட அவளோட பொண்ணு மீராக்காக டைமே இருக்காது. மாம், நீங்கள் என் கூட ஷாப்பிங் பண்ணுறேன்னு எனக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சண்டே, வாங்க போகலாம். ஸோ சாரிடா கண்ணு, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ஒரு வேலை செய், நீ சாந்தா ஆண்டியோட போய் ஷாப்பிங் பண்ணு. நோ மாம், நான் எப்பவுமே அவங்க கூட தான் போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட வாங்க. கண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ஒரு வேலை செய், அடுத்த மாசம் ஏதாவது ஒரு நாள் நீ டிசைட் பண்ணு, அந்த ஒரு நாள் நான் உன் கூடவே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் நீ நினைச்சபடியே எல்லாத்தையும் செய்யலாம். ஓகே, கண்டிப்பாவா? கண்டிப்பா. அடுத்த மாசம் நாம விநாயகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். வாட்? ஆமா, இதுவரை நாம எப்பவுமே விநாயகரை எடுத்துட்டு வந்ததே இல்ல. ப்ளீஸ் மாம், இந்த வாட்டி நாம விநாயகரை எடுத்துட்டு வரலாம். ப்ளீஸ் மாம். சரி சரி, வாட்எவர். அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, அப்போ இப்போ நான் சாந்தா ஆண்டி கூடவே ஷாப்பிங்க்கு போறேன். மீராவை கவனிச்சுக்கிறது தான் சாந்தாவோட வேலை. சாந்தா எப்பவுமே மீரா கூடவே இருப்பாங்க. அதோடவே மீராக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் கத்து கொடுப்பாங்க. சாந்தா ஆண்டி, இந்த வாட்டி நாங்களும் விநாயகரை வாங்க போறோம். நிஜமாவா? அட கடவுளே. ஆமா நிஜமா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அப்பா? அப்பாவுக்கு என்ன, அம்மா ஒத்துக்கிட்டா அப்பாவும் ஒத்துக்கிட்டே தீருவாரு. நல்லது நல்லதுடா கண்ணு. ஆண்டி, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கான ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பாவோட போய் மண்ணால செஞ்ச விநாயகர் பொம்மையும் வாங்கிட்டு வருவேன். சரி கண்ணு. இன்னைக்கே டெக்கரேஷனுக்கான சாமான எல்லாத்தையும் வாங்கிடலாம். சரிடா கண்ணு. சாந்தாவும் மீராவும் விநாயகர் சதுர்த்திக்கான டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாங்க. எவ்வளோ ஆச்சு தம்பி? மேடம், 10,200 ரூபாய். சரி, இந்தாங்க கார்டு. சாந்தா மேடமோட கார்டில் இருந்து காசு கொடுத்துட்டா. பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இதில் என்ன மீரா? டாட், நெக்ஸ்ட் மந்த் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வருவார். இதெல்லாம் அதுக்கான டெக்கரேஷன். இத எப்ப டிசைட் பண்ணீங்க? இன்னைக்கு காலையில மாம் ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் எப்பத்துல இருந்து விநாயகரை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் டாட். ப்ளீஸ் ப்ளீஸ். ஹா, சரி சரி. அன்னைக்கு எனக்கு லீவு தான். பிள்ளையார வாங்குறதுக்கு நீ அம்மா கூட போ, சரியா? சரி டாட். சாந்தா அவளோட பையன் ரவியை கூட்டிக்கிட்டு கடைக்கு போனா. அங்க நிறைய விதவிதமான விநாயகர் பொம்மைகள் இருந்தது. ரவிக்கு ஒரு சின்ன விநாயகர் பொம்மை பிடிச்சிருந்தது. அதே அப்பதான் சாந்தாவோட பார்வை அதை விட இன்னும் சின்ன பொம்மை மேல பட்டது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு விநாயகர் பொம்மை இதை விட ரொம்ப அழகா இருக்குல்ல. அட, அது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா அதோட கண்ணை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. சாந்தா காசை பத்தி யோசிச்சுக்கிட்டே சின்ன பொம்மை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த விஷயம் ரவிக்கு புரிஞ்சது. சரி ஆயா, நீ அதே பிள்ளையார ஆர்டர் பண்ணிறேன். நல்லது. அட அண்ணே, அந்த ஒரு விநாயகர் பொம்மை எவ்வளோ? அது சின்னது 1,000 ரூபாய். என்னங்க அண்ணே, எல்லா வருஷமும் நீங்க விலைய ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு வருஷமும் வர்றீங்க, அதனால நான் 900 ரூபாய் போட்டிருக்கிறேன். சரி, இந்தாங்க அட்வான்ஸ். அந்த பொம்மையை எங்களோட பேர்ல புக் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் சாந்தாவும் ரவியும் பண்டிகைக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மீரா எல்லாத்தையும் தனியாவே செஞ்சிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கடந்தது. மீரா போன்ல அழுதுட்டு இருந்தா. மாம், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்க என் கூட விநாயகர் பொம்மை வாங்குறேன்னு சொன்னீங்க இல்லம்மா. அட மீரா, இப்போ அழாதடா கண்ணு. சாந்தா அக்காக்கு சொல்லிருக்கேன், அவங்க ஒன்னு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க வரேன்னு சொன்னீங்களே. சரி சரி, நீ ஆண்டி கூட போ, நானும் அங்க வந்துடுறேன் சீக்கிரம். மீரா விநாயகரை வாங்கறதுக்கு ஷாப்புக்கு வந்தா. அவ எல்லா பொம்மைகளையும் உத்து பார்த்துட்டு இருந்தா. அம்மா இன்னும் வரவே இல்ல, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. அது வர நீ ஒரு விநாயகரை செலக்ட் பண்ணிக்கோ பேபி. மீரா ரெண்டு பொம்மைகளை செலக்ட் பண்ணி வச்சிருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷனாயா வந்தா. மாம், இதுவா இல்ல இதுவா? ஷனாயா ரெண்டு பொம்மைகளையும் உத்து பார்த்தா. ஷனாயா அவசர அவசரமா ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சாந்தாவும் மீராவும் மீராவோட விநாயகர் பொம்மையோட வீட்டுக்கு வந்தாங்க.
சித்தி புத்தி விநாயகரே போற்றி போற்றி, சித்தி புத்தி விநாயகரே போற்றி போற்றி. சாந்தா விநாயகர் பொம்மை கிட்ட பிரசாதத்தை வச்சா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கௌரவ் வந்தாரு. அவரும் விநாயகரை வணங்கினாரு. அப்புறம் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாந்தாவும் அங்கிருந்து போயிட்டா. சாந்தாவும் ரவியும் கூட அவங்களோட பொம்மையை வாங்கிட்டாங்க. ரவி டோலாக்க வாசிச்சுக்கிட்டு விநாயகர் பொம்மைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அடுத்த நாள் ஷனாயா விநாயகரோட பொம்மைக்கு நகைய போட்டா. அவங்க அம்மா இப்படி செய்யறத பார்த்து மீராக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷனாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க விநாயகருக்கு வணங்கிட்டு அந்த பொம்மைக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மீரா இதை பார்த்து ரொம்ப சோகமாயிட்டா. ஆனா சாந்தாவோட வீட்டில் விநாயகருக்கு ரொம்பவே நல்லா பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் விநாயகரை கடல்ல கரைக்கிற நாளும் வந்தது. சாந்தாவும் ரவியும் ஆட்டம் பாட்டத்தோட விநாயகர் பொம்மையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷனாயா அவங்களோட விநாயகரை ஒரு பெரிய ட்ரக்ல வச்சா. அதுல டிஜே செட்டப்பை வச்சிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப லவுட் மியூசிக் வச்சாங்க. ஆனா இதெல்லாமே போலியா இருந்தது. மீரா ரொம்ப சோகமா இருந்தா. அடுத்த வருஷம் நான் உன்ன வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். எங்க வீட்டாளுங்க வெறும் ஷோ ஆஃப் மட்டும் தான் பண்றாங்க. உங்க மேல யாருக்குமே பக்தியே இல்ல. ஐ அம் சாரி விநாயகரே. எல்லாரும் கடல் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் விநாயகரை கடல்ல கரைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சாந்தாவோட பக்திமயமான விநாயகர் இருந்தா, இன்னொரு பக்கம் ஷனாயாவோட ஷோ ஆஃப் மட்டும்தான் இருந்தது. இப்பெல்லாம் பக்திமயமான பண்டிகைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்க உங்க வீட்டுக்கு விநாயகரை பக்தியோட தான் எடுத்துட்டு வரீங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். சித்தி புத்தி விநாயகரே போற்றி போற்றி.